ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ராக்ஸ் உலகம். நான் உங்கள் ரக்ஷிதா. நிறைய பேர் நம்ம தப்பு செய்வோங்க. தப்பு செய்கிறது சகஜம்தான். பட் அதுலேருந்து எப்படி திருத்திக்கணும் அப்படின்னு தானே நம்மலாம் பார்ப்போம். ஓகேங்க, இப்போ நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். தப்புக்கும் தவறுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை வந்து எம்ஜிஆர் அவர்கள் அப்போவே நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி அப்படின்ற பாடலில் குறிப்பிட்டிருக்காரு. நிறைய பேர் இந்த லைன்ஸை கேட்டிருப்பீங்க, பட் திரும்பியும் உங்கள் ஞாபகத்திற்கு. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும். பாருங்க, எவ்வளவு உண்மையான வார்த்தைகள். பட் நம்மள சில பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமாங்க, தப்பு செஞ்சாலும் அதை வந்து மறைக்க பார்ப்போம், இல்லையா தப்பே செய்யாத மாதிரி நம்ம வந்து மற்றவங்க கிட்ட வாதாடுவோம். நம்மளுக்கு தெரியும் நம்ம செய்யறது தப்பு தான் அப்படின்னு தெரியும். மனசு சில டைம்ஸ் குத்துற மாதிரி கூட இருக்குங்க. ஆனால் வேற வழி இல்லாமல் நம்ம நிறைய பொய் சொல்லி நம்ம செய்யாத மாதிரி அதை காமிச்சுப்போம். சரிங்க, இதே வேற யாராவது தப்பு செஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை சுட்டி காமிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் சொல்லியிருப்போம். அப்பப்பா நம்ம மற்றவங்க பண்ணது தப்பு அப்படின்னு உணர்ற வரைக்கும் நம்ம ஏதாச்சும் ஒன்று குத்தி காமிச்சுட்டே இருப்போம் இல்லையா. இது வந்து நம்ம வேணும்ட்டே செய்யறது கிடையாதுங்க, அறியாமல் தான் நம்ம இதெல்லாம் செய்கிறோம். ஆனாலும் நம்ம இந்த பழக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கணுங்க. இந்த கோட் பாருங்க, நான் வந்து அதை இன்னைக்கு படித்தேங்க. நாம் தவறு செய்தால் வக்கீலாக மாறிவிடுகின்றோம், அடுத்தவர் தவறு செய்தால் நீதிபதியாக மாறிவிடுகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம தவறு செஞ்சால் அது செய்யலை அப்படின்றதுக்கு பல காரணம் கொடுத்து ஆர்கியூ பண்ணுவோங்க. இதே அடுத்தவங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் கொடுப்போம். ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றது இந்த மேற்கோள்லேருந்து நம்மளுக்கு புரியுதுங்க. நம்ம நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நடந்துக்க மாட்டோங்க. பட் இன்கேஸ் யாராவது அப்படி நடந்துட்டாங்கன்னா நம்ம வந்து பொலைட்டாக அவங்க கிட்ட சொல்லணும். ஸோ இன்னியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய எல்லா வீடியோஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படியே உங்களை வந்து சேர்ந்துடும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரக்ஷிதா. நன்றி, வணக்கம்.